ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச முதல்கட்ட சட்டசபை தேர்தல் நாளை 24 தொகுதிகளில் நடைபெறுகிறது. முதல்கட்ட தேர்தலில் மொத்தம் 219 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இந்த 24 தொகுதிகளிலும் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் முடிந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று 3 இடங்களில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியல் சாசனத்தின் 370 பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின்னர் நடைபெறும் முதல் தேர்தல் இது. ஜம்மு காஷ்மீரில் 2014 ஆண்டில்தான் கடைசியாக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் என்பது சட்டசபையுடன் கூடிய ஜம்மு காஷ்மீர், சட்டசபை இல்லாத லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாகவும் 2019 பிரிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறுகிற முதல் சட்டசபை தேர்தல் இதுதான். 2019 ஆண்டுக்கு முன்னர் வரை இந்தியாவிலேயே 6 ஆண்டுகள் பதவிக்காலம் கொண்ட ஒரே சட்டசபை ஜம்மு காஷ்மீர் தான். ஆனால் 2019 ஆண்டு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டசபைக்கான பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகவும் குறைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த 5 ஆண்டுகளாக அரசியல் நடவடிக்கைகள் முடக்கப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் நெருக்கடியால் தற்போது தேர்தல் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18, செப்டம்பர் 25 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முதல்கட்ட தேர்தல் 24 தொகுதிகளில் நடைபெறவுள்ளது. முதல்கட்ட தேர்தல் காஷ்மீர் பிராந்தியத்தில் 16 தொகுதிகளிலும் ஜம்முவில் 8 தொகுதிகளிலும் நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாஜக, காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி, மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் மாநில கட்சிகள் களம் காண்கின்றன. ஜம்மு காஷ்மீர் முதல்கட்ட தேர்தலில் 23 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். முதல்கட்ட தேர்தலில் மொத்தம் 219 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முஃப்தியின் மகள் இல்திஜா முஃப்தி பிஜ்பிகாரா தொகுதியில் களம் காண்கிறார். முதல்கட்ட தேர்தல் நடைபெறும் 7 மாவட்டங்களின் 24 தொகுதிகளில் மொத்தம் 3,276 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 14,000 பணியாளர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் காலை 7 முதல் மாலை 6 வரை வாக்குப்பதிவு நடைபெறும். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான நேற்று மட்டும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா 3 இடங்களில் பிரச்சாரம் செய்தார். பாஜகவை பொறுத்தவரையில் 370 பிரிவு ஒழிப்பு நியாயமானது, பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டுவிட்டது, வளர்ச்சியை உருவாக்குகிறோம் என்பது பிரச்சாரம். எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் 370 பிரிவை மீண்டும் கொண்டு வருவோம், மாநில அந்தஸ்தை மீண்டும் பெறுவோம் என்பது உள்ளிட்டவை வாக்குறுதிகளாக உள்ளன. இவை தவிர தேர்தல் அறிக்கைகளில் இலவசங்கள் வழங்குவோம் என்கிற வாக்குறுதிகளும் இடம்பெற்றுள்ளன. ஜம்மு காஷ்மீர் தேர்தலை சீர்குலைக்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தியும் வருகின்றன. இதனால் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் முழு உஷார் நிலையில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.